அஸ்லாம் அலைக்கும். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு ரஷீதாஸ் ஹாபீஸ். இன்றைக்கி நம்ம சேனலில் ஒரு சிம்பிளான ரெசிபி பார்த்துடலாம், ஸ்வீட் பொட்டேட்டோ ரோஸ்ட்டு. இந்த வறுவல் செய்கிறதுக்காக ஸ்வீட் பொட்டேட்டோவை நல்லா கழுவிட்டு இந்த மாதிரி ஸ்லைஸாக கட் பண்ணி வச்சுருக்கிறேன். அடுத்ததாக ஒரு பேனில் ஒரு 3 டேபிள்ஸ்பூன் போல் எண்ணெய் ஊற்றி சூடானதுக்கப்புறமா கடுகு கருவேப்பிலை இதெல்லாம் போட்டு தாளிச்சிக்கிறேன். அதுக்கப்புறம் 2-3 பல் வந்து பூண்டு சேர்த்துக்கிறேன். இந்த மாதிரி இடித்து சேர்த்துக்கிட்டோம் அப்படின்னா நல்லா ஃப்ளேவர் வரும். இது கண்டிப்பாக ஆப்ஷனல் தான், பூண்டு பிடிக்கும் அப்படிங்கிறவங்க சேர்த்துக்கோங்க. அதுக்கப்புறமா நம்ம கட் பண்ணி வச்சுருக்கிற ஸ்வீட் பொட்டேட்டோவை இந்த தாளிப்பில் சேர்த்து நல்லா மிக்ஸ் ஆனதுக்கப்புறம் இதுக்கு தேவையான அளவு உப்பு, பேசிக்கான மசாலா தூள் எல்லாத்தையும் ஒன்று ஒன்றா சேர்த்துக்கலாம். இப்போ எண்ணெயில் இது நல்லா மிக்ஸ் ஆனதுக்கப்புறமா இதுக்கு தேவையான அளவு உப்பு, 1/4 டீஸ்பூன் போல் மஞ்சள் தூள், காரத்துக்கு தேவையான அளவு மிளகாய்த்தூள் சேர்த்துருக்கிறேன். இன்றைக்கி நான் வந்து 1/4 டீஸ்பூன் போல் சேர்த்து இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். இப்போ இந்த மசாலா தூளோட பச்சை வாசனையெல்லாம் போகிறதுக்காக எண்ணெயிலேயே ஒரு 2 மினிட்ஸுக்கு இந்த ஸ்வீட் பொட்டேட்டோவை வந்து அப்படியே வேக விட்டுறேன். இதுக்கப்புறமா வந்து தண்ணி தேவைப்பட்டுச்சு அப்படின்னா கொஞ்சமாக லைட்டாக சேர்த்துக்கலாம். 1/4 டம்ளர் அளவு தண்ணி சேர்த்துக்கிறேன், அதை விட குறைச்சளவே தான் சேர்த்துருக்கிறேன். தண்ணி சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். நம்ம சேர்த்துருக்கிற இந்த தண்ணியை வந்து நல்லா இந்த ஸ்வீட் பொட்டேட்டோ அப்சர்வ் பண்ணிக்கிட்டு நல்லா இது வெந்து வரணும். அது வரைக்கும் இது வேகட்டும். மூடி போட்டு 1-5 மினிட்ஸுக்கு இதை வேக விட்டுறலாம். அப்படியே இது லோ ஃப்ளேம்லேயே வெந்துட்டு இருக்கட்டும். 1-5 மினிட்ஸ்க்கு அப்புறம் பார்க்கலாம். 5 மினிட்ஸ் ஆயிடுச்சு. இப்போ பாருங்கள், நம்ம சேர்த்துருக்கிற தண்ணி எல்லாம் நல்லாவே வத்திருச்சு, ஸ்வீட் பொட்டேட்டோவும் நல்லா வெந்துருச்சு. பட் இருந்தாலும் வந்து இன்னொரு 5 மினிட்ஸுக்கு அடுப்பை மூடி வச்சு லோ ஃப்ளேம்லேயே மறுபடியும் இதை வேக விட்டுறலாம். ஏன்னா அப்போ தான் இது வந்து ரோஸ்ட் ஆகி வரும். இன்றைக்கி பார்த்தீங்க அப்படின்னா எங்கள் வீட்டு கார்டனில் டேபிள் ரோஸ் வந்து பூத்திருந்தது, லைட்டாக வந்து மலத்தூரலும் வந்து தூறி இருந்துச்சு. இப்போ 5 மினிட்ஸ் ஆயிடுச்சு, பார்க்கலாம். மறுபடியும் இந்த அளவுக்கு நல்லா வந்து ரோஸ்ட் ஆகி வந்திருக்குது பாருங்கள். இந்த ஸ்வீட் பொட்டேட்டோ ரோஸ்ட் வந்து நல்லா கொஞ்சம் இனிப்பு, உப்பு, காரம் எல்லாமே வந்து இதில் இருக்கும். இப்போ இது ரெடி ஆயிடுச்சு, நான் அடுப்பை ஆஃப் பண்ணிடுறேன். ரொம்பவே ஈஸியான ரெசிபி தான் இது. இப்போ இந்த ஸ்வீட் பொட்டேட்டோ வறுவல் வந்து சாம்பார் கூட, தயிர் சாதம் கூடலாம் சாப்பிட்றதுக்கு நல்லாயிருக்கும். இது கூடவே வந்து ரசம் கூட சாப்பிட்றதுக்கும் ரொம்பவே நல்லாயிருக்குங்க. இன்றைக்கி நான் எங்கள் வீட்டில் வந்து ரசத்தில் முட்டை போட்டு தான் செஞ்சுருக்கிறேன். இந்த ரெசிபி எப்படி செய்கிறது அப்படின்னு சொல்லிவிட்டு ஏற்கனவே நம்ம சேனலில் நான் வீடியோ அப்லோட் பண்ணியிருக்கிறேன். அதோட லிங்க்கை மேல் ஐகார்டில் கொடுக்குறேன், கடைசியில் எண்ட் ஸ்க்ரீன்லையும் கொடுக்குறேன். உங்களுக்கு தேவைப்பட்டுச்சுன்னா இந்த முட்டை ரசம் எப்படி செய்கிறதுன்னு கிளிக் பண்ணி பாருங்கள். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவை நான் இதோடு முடிச்சுக்கிறேன். வேறொரு வீடியோவில் பார்க்கலாம். இந்த மாதிரி சிம்பிளான வீடியோஸ் ரெசிபிஸ் பார்க்குறதுக்கு நம்ம சேனலை லைக் பண்ணி, ஷேர் பண்ணி, சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.